அன்னிலையும் பாம்பேலேருந்து வந்திருக்காங்க, நமக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குது, தர்ஷா குப்தா. இல்லை சும்மா சொன்னேன், அவங்க எப்படி நம்ம கல்ச்சருக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்காங்க அப்படின்றத நீ நிறைய பேசுவேன் தெரியும், அதனால் நான் அப்புறம் கேட்டுக்கிறேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எதுக்காக இந்த வீடியோன்னா, இந்த மாதிரி இந்த ஓமை கோஸ்ட் ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்தது. அதில் தர்ஷா குப்தா அவங்க என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி, நான் பாருங்க இன்னைக்கு சன்னிலையும் நான் அவங்கள விட வந்து நான் ஒரு மாடர்னாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அவங்க எப்படி வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா அவங்க பட்டுப்புடவை கட்டிட்டு வந்திருந்தாங்க. இவங்க பார்த்தோன்னே அப்செட் ஆயிட்டாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி, என்னங்க நான் இப்படி வந்தேன், அவங்க என்னங்க இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்செட் ஆனால் சொன்னேன் நல்ல பாயிண்ட்டுங்க இது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, அப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்லுங்க இதை நான் அப்செட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் நானும் அங்கே ஸ்டேஜில் பேசினேன். பட் அது இப்போ நிறைய பேர் வந்து அது வந்து உடை உடுத்துவது வந்து பெண்களின் உரிமை, அவங்களோட சுதந்திரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மைதான், பெண்களும் சரி ஆண்களும் சரி அவர்கள் வந்து உடை உடுத்துவது அவங்களோட உரிமை அந்த சுதந்திரம் தான். ஸோ இது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சாதாரணமாக பேசி சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவங்களா சொல்லுங்கன்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் தான் ஸ்டேஜில் ஜாலியாக பேசுறதுக்காக சொல்லப்பட்டது. பட் அது நிறைய பேர் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, எல்லாம் எல்லாரையும் சொன்ன மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டாங்க. அது அப்படி கிடையாது, அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பேசினது தான். அண்டு இண்டஸ்ட்ரியிலேருந்தும் நிறைய பேர் இந்த இவர் இந்த மூடர்குடம் நவீன் ப்ரோ அண்ட் சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார், சின்மை அவங்க, அப்புறம் டாக்டர் ஷர்மிளா இவங்களாம் கூட அது போட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன், இது இப்படி நடந்தது தான் ப்ரோ, இப்படி நடந்தது தான் சார், மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. அண்டு இன்னும் நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நீங்களாம் வந்து பிளான் பண்ணி இவர் இந்த மூடர்குடம் நவீன் அப்புறம் இவங்க நவீன் ப்ரோ சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார் சின்மைக்கெலாம் காசு கொடுத்து நீங்களாம் ப்ரொமோட் பண்ணுறீங்களா, வேணே போட்டு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸ்டண்ட்டாக இதுன்னு கேட்டாங்க. அதெல்லாம் கிடையாது, உண்மையிலே அவங்களுடைய கருத்துக்கள் தான் இது, அவங்க நியாயமான கருத்து தான் அஃப்கோர்ஸ். ஸோ இது வேணும்னு அப்படி சொல்லப்பட்டது இல்லை, ஜாலியாக பேசி அவங்க சொல்லி சொன்னது தான், அவங்களோட சம்மதத்தோடு அவங்க சொல்லி சொன்னது தான். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கு. அண்டு ஓகே, இந்த விஷயத்துக்கு இவ்வளோ ரியாக்ட் ஆகிறது நான் நல்லபடியாகவே எடுத்துக்கிறேன். அண்டு நான் நிறைய நல்ல விஷயமும் பேசியிருக்கேன், இந்த மாதிரி வந்து யாரும் தம் அடிக்க வேண்டாம் தண்ணி அடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, ஆனால் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இதை பார்ப்பவர்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி இந்த விஷயத்துக்கு இது பண்ண மாதிரி இந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணி நிறைய நல்ல விஷயமும் எடுத்துக்கிட்டால் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல், ஜெய்ஹிந்த்.